வாக்காளர்களும் எங்களுக்கு ஓட்டு போடுகின்றார்கள், ஆனால் நீங்கள் பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலில் நிற்கின்றீர்கள். மக்களின் வழக்கு எத்தனை ஆண்டுகள் நடக்கிறது, ஆனால் அரசியல் வழக்குகளுக்கு உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிதான் வெல்லும் என்று சொல்லுகிறார்கள். பணம் கொடுக்காமல் உங்களால் என்னை வீழ்த்த முடியுமா என்று ஈரோட்டில் பிரச்சாரம் செய்து சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அரசியல் தலைவர்களை ஈரோடு கிழக்கு தொகுதியில் முகாமிட்டு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற மேனகா நவநீதனை ஆதரித்து அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கரும்பு விவசாயி சின்னத்துக்கு ஆதரவு கோரி சீமான் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். கரங்கல்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழர் வாழாத நாடில்லை, ஆனால் தமிழர்கள் வாழ உள்ளங்கை அளவு கூட ஒரு நாடு இல்லை. நம்முடைய இனத்துக்காக ஒரு நாடு வேண்டும் என்று போராடியவர் பிரபாகரன். என் மொழி இனம் வாழ வேண்டுமென்றால் என் தமிழை உயிராக நேசிக்கின்ற ஒரு தமிழன்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆனால் பயம் தெரியாது, நாம் இந்த நாட்டை உளமாற நேசிக்கின்றோம். அவர்கள் ஒப்புக்கு நேசிக்கின்றார்கள். இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் இந்த இன மக்களை ஆள வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். எல்லோரையும் போல நம் இன மக்கள் வாழ வேண்டும் என்று போராடுகின்றோம். எனக்கு பதுங்க தெரியும், ஆனால் பயம் தெரியாது என்று தெய்வ திருவங்கன் முத்துராமலிங்கம் தேவர் சொல்லியிருக்கின்றார். புலி பதுங்குவது பயந்து அல்ல, பாய்வதற்கு. எங்களுடைய பொறுமையும் ஒரு போர்தான். லஞ்சம், ஊழல், முறையற்ற நிர்வாகம், நாங்கள் 70 அடி பின்னால் நிற்பது 71 அடி முன்னோக்கி ஓடுவதற்காக என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் எல்லோருக்கும் நிலையானது இல்லை. நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று திராவிட கட்சிகள் சும்மா பேசிக் கொண்டிருக்கின்றன. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விற்குமா? என்ன கொடுமை இது! இந்த சமூகம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு உள்ளது. லஞ்சம், ஊழலற்ற முறையற்ற நிர்வாகம் எல்லாம் தெரிகிறது. பாஜக மானுட குலத்தின் எதிரி. உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. எங்களுக்கு ஒரே கோட்பாடுதான், காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாஜக மானுட குலத்தின் எதிரி. இனி ஒருமுறை நீங்கள் இவர்களுக்கு வாக்களித்து தவறு செய்தால் இந்த பூமியை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கூறினார்கள். அதை நிறைவேற்றினார்களா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தியவர் யார் என்று கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம் என்றார்கள், எடுத்தார்களா? எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்றும் காவல்துறையிடம் கூறினால் மேலே இருந்து உத்தரவு என்கின்றார்கள். உங்களால் என்னை வீழ்த்த முடியுமா? அப்படி யார்தான் மேலே இருக்கிறார்களோ தெரியவில்லை. இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிதான் வெல்லும் என்று சொல்லுகிறார்கள். பணம் கொடுக்காமல் உங்களால் என்னை வீழ்த்த முடியுமா? சுகாதாரமான குடிநீர், அனைவருக்கும் இலவச கல்வி, அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கின்றோம் என்று கூறி வாக்குகள் கேட்கின்றோம். வாக்காளர்களும் எங்களுக்கு ஓட்டு போடுகின்றார்கள், ஆனால் நீங்கள் பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலில் நிற்கின்றீர்கள். மக்களின் வழக்கு எத்தனை ஆண்டுகள் நடக்கிறது, ஆனால் அரசியல் வழக்குகள் உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சீமான் பேசினார்.